ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சக்தி வீடு சமையல். இன்றைக்கி வந்து நம்ம கடலைப்பருப்பு வச்சு சட்னி எப்படி செய்யலான்னு சொல்லி பார்க்கலாம். இந்த சட்னி வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். தோசை இட்லிக்கெலாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும். எத்தனை தோசை வேணாலும் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம். அந்த அளவுக்கு வந்து சட்னி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சிடலாம். வாங்க எப்படி செய்யலான்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு வந்து ஒரு கடாயை வச்சுக்கோங்க. கடாயில் 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் லைட்டாக சூடானதுக்கப்புறமா அதில் வந்து ஒரு 2 டேபிள்ஸ்பூன் வந்து கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். இந்த கடலைப்பருப்பு வந்து நல்லா பொன்னிறம் ஆகிற வரைக்கும் நம்ம நல்லா வந்து வறுத்துக்கலாம். நல்லா செவுந்து வரணும். இப்போ ஒரு காரத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு 5 காரம் காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கிட்டேன். 2 பல்லு பூண்டு சேர்த்துருக்கிறேன். வெங்காயம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பெரிய வெங்காயமாக 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். தக்காளி வந்து மீடியம் சைஸில் 2 தக்காளி கட் பண்ணி போட்டிருக்கிறேன். இப்போ இந்த தக்காளியும் வெங்காயமும் நல்லா வந்து இந்த பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும். இப்போ இதை வந்து ஒரு மிக்சி ஜாரில் மாற்றி நான் அரைச்சிட்டு வந்துட்டேன். இப்போ இதை வந்து ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இப்போ இந்த மிக்சி ஜாரையும் நம்ம லைட்டாக அலசி அந்த தண்ணியை வந்து இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சமாக வந்து எண்ணெய் ஊற்றி கடுகு உளுத்தப்பருப்பு போட்டு கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்து தாளிப்புக்கு சேர்த்துருக்கிறேன். அவ்வளோதான். நம்மளோட சூப்பரான கடலைப்பருப்பு சட்னி ரொம்பவே டேஸ்ட்டாக ரெடி ஆகிடுச்சு. நல்ல தோசைக்கும் இட்லிக்கெல்லாம் சுட சுட வச்சு சாப்பிடும்போது நல்லா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.